வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, குளிர்காலத்துல நம்ம உடலுக்கு நீர் சத்து அதிகமாக தேவை. அது இல்லாவிட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்போம்? முதுமையில் இருக்கிறவங்களுக்கு தாகம் எடுக்காது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த முதல் முறையா வாகை தமிழ் சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ள மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம். நாம எப்போதுமே நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டுட்டு தான் இருக்கணும். அது குளிர்காலமா இருந்தாலும் சரி, கோடை காலமா இருந்தாலும் சரி. ஆனா இதுல நிறைய பேர் நிறைய தவறுகளை செய்வாங்க. என்னன்னா, குளிர்காலத்துல நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தாகம் எடுக்கும் தன்மை வந்து நம்மளுக்கு குறைவாயிரும். அந்த தாகம் எடுக்குது, அதாவது உடலுக்கு நீர் சத்து தேவை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது உதட்டுல வறட்சி தன்மை இருந்துச்சுன்னா உடல்ல நம்மளுக்கு நீர் தன்மை பத்தல அப்படின்னு அர்த்தம். இந்த நீர் வந்து நமக்கு தேவையான அளவு உடலுக்கு கிடைக்கலன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். நம்ம உடல்ல கிட்டத்தட்ட 70% நீர்னால் ஆனது. உடல்ல நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா முக்கியமா தலை சுற்றல் வரும், படபடப்பு ஏற்படும். உடல்ல நீர் சத்து சரியாக இருந்தால் இரத்த ஓட்டம் சரியா வேலை செய்யும். இதுல குறைபாடு ஏற்படும் போது இரத்த ஓட்டம் ஓடுவதுல வந்து சிரமங்கள் ஏற்படும். சிறுநீரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா அதிக அளவு தண்ணீர் குடிப்பதுதான் உடலுக்கு ஆரோக்கியமானது. அப்பதான் சிறுநீர் பாதையில கற்கள் ஏற்படாம நம்மள பாதுகாத்துக்க முடியும். சிறுநீர் பாதைகள்ல கற்கள் உண்டாகி அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்ற அளவு கூட நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு மனிதன் வந்து 2-3 லிட்டர் தண்ணீரை வந்து வெளியேற்றணும். அப்ப வெளியேற்றக்கூடிய தண்ணீரினுடைய அளவே வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீரின் அளவு இதை விட 2 மடங்கு இருக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு ஒருவர் வந்து 6 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடித்தால்தான் நம்ம சிறுநீரகத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படிங்கறது தான் உண்மை. சரி, யாரெல்லாம் வந்து தண்ணீரினோட அளவு அதிகமா குடிக்க கூடாது அப்படின்னு பாக்கலாம். கால் வீக்கம், இதய நோய் உள்ளவர்கள், சிறுநீர் செயல் இழப்பு பிரச்சனை உள்ளவர்கள், நீரழிவு நோயினா அவஸ்தப்படுறவங்க, இவங்க அளவுக்கு அதிகமான தண்ணீரை அருந்தக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் வந்து உடலில் அதீத நீர் சேர்வது அபாயத்தை நமக்கு ஏற்படுத்தும். மனித மூளையில தாக்கம் குறைந்து உணர்வை தூண்டும் மையமும் உள்ளது. இதன் தூண்டுதலின் காரணமாகவே தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுது. 3 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு, 70 வயதை கடந்த முதியோர்களும் மூளையிலுடைய தாகத்தின் தூண்டுதல் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது வயதானவர்களுக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டல் இல்லை அப்படின்னா நம்ம குடிக்க மாட்டோம். அதனாலதான் குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் அடிக்கடி ஞாபகத்தில் வைத்து தண்ணீரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தண்ணீரினுடைய அளவுக்கு அதிகமா போனாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். தண்ணீரினுடைய அளவு குறைந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ உடலுக்கு தேவையான அளவு நீர் சத்துக்கள் தேவை அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து குளிர்காலமா இருந்தாலும் கோடை காலமா இருந்தாலும் தண்ணீர் பருகுவதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முதுமை, அதாவது வயதானவர்கள் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து நேரத்தை கணக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தண்ணீரை எடுத்துக்கொள்வது உடல்ல பல பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.